ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்ன வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் 10 என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் ஜூன் 10 பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கோடை வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜூன் 18 பள்ளிகள் வந்து திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடக தளங்களில் வெளியான தகவல், ஜூன் 10 பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் 1-12 வகுப்பு பள்ளிகள் ஜூன் 18 ஒத்திவைப்பு. காலநிலை மாற்றம் ஏற்பட்டதால் பள்ளிகள் திறக்கும் தேதி ஆலோசனை செய்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 18 பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. கோடை வெயிலின் தாக்கம் எதிரொலி, ஜூன் 10 திறக்கப்பட இருந்த பள்ளிகள் ஜூன் 18 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1-12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 10 பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. இதனிடையே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, அனைத்து மாவட்ட முதன்மை கல்லூரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கோடை வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால் பள்ளிகளை திறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18 திறங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் 10 திங்கட்கிழமை மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டு, மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து பக்ரீத் பண்டிகைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 18 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதா சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மெயினாக கோடை வெயிலுடைய தாக்கம், கோடை மழையுடைய தாக்கம் மாறி மாறி காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனால பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி உயர் கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டட் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ.